எம்எஸ்எம்இ மோசடி வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எம்எஸ்எம்இ மோசடி வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நமிதா கணவர் சௌத்ரி, பாஜக ஊடக பிரிவு மாநில செயலாளர் மஞ்சுநாத் ஆகியோர் மீது விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எம்எஸ்எம்இ மோசடி வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் முத்திரை தேசிய கொடியை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டதாக முத்துராமன் மற்றும் துஷ்யந்த் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில், சேலத்தைச் சேர்ந்த கோபால்சாமி என்பவரிடம் 50 லட்சம் மோசடி செய்த புகாரில் இருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 30ஆம் தேதி சேலத்தில் நடைபெற்ற எம்எஸ்எம்இ கவுன்சில் கூட்டத்தில் அதன் மாநில தலைவரான நமிதாவின் கணவர் சௌத்ரி பங்கேற்றார். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பாஜக பிரமுகரும் நடிகையுமான நமிதாவின் கணவர் சௌத்ரி உள்ளிட்டோர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில், தற்போது அந்த வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் நமிதாவின் கணவர் சௌத்ரி ஆஜர் ஆகாத நிலையில் தற்போது இந்த வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 2 பேர் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் இருவரும் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் எம்எஸ்எம்இ மோசடி வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் முத்திரை தேசிய கொடியை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டதாக முத்துராமன் மற்றும் துஷ்யந்த் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த 30ஆம் தேதி சேலத்தில் நடைபெற்ற எம்எஸ்எம்இ கவுன்சில் கூட்டத்தில் அதன் மாநில தலைவரான நமிதாவின் கணவர் சௌத்ரி பங்கேற்றார். இந்த நிலையில் ஆஜராகுமாறு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவர் ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த வழக்கு மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.